திடீர்னு பார்த்தா விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம் மகாராஜான்னு சொல்றாங்க. அது பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி வரை கலெக்ட் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. என்னடா இது, தனுஷ் அவர்களோட 50வது படம் ரயான் இப்போ தான் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம் ரிலீஸ் ஆகி 100 கோடி வரை கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புதுப்பட்டி படத்தில் தனுஷ் அவர்களோட சேர்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களோட 50வது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி கலெக்ட் வேறு பண்ணிடுச்சு. இதுதான் அவரோட உண்மையான வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். பின்ன மற்ற ஹீரோக்கள்லாம் வருஷத்துக்கு 1-2 படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மால் மட்டும் வருஷத்துக்கு 4-5 படம் 6-7 படம் நடிச்சிட்டு இருந்தாரு. சில சமயம் அவர் நடித்த படமே அவரோட படத்துக்கு காம்படிஷனாகவும் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமும் இருக்க தான் செஞ்சு. ஸோ மனுஷன் வந்து வேகமாக 50 படத்தை நடிச்சு தள்ளிட்டாப்ல. ஸோ இவ்வளோ சீக்கிரம் 50 படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. பட் அவ்வளோ பெருசாக எந்த ஒரு படமே வந்து வெளியே தெரியல அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம் இருக்க தான் செஞ்சு. ஸோ விஜய் சேதுபதி அவரோட கேரியர்லேயே வந்து பயங்கர ஹிட்டான படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜவான் படம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்தில் வந்து அவர் வில்லனாக காட்டுறதுக்கு பதிலாக ஒரு ஜோக்கர் மாதிரி தான் அவரை காட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து வில்லனாக நடிச்சிருக்காப்புல. ஸோ அவரோட கரியர்லேயே வந்து ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த படம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜவான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்களை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு வில்லன். ஸோ செகண்ட் வந்து விக்ரம் படம் இருக்குது. ஸோ அவரோட கரியர்லேயே வந்து 2வது ஹையஸ்ட் கிராஸ் ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். ஸோ இந்த படத்துலேயுமே அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ 3வது வந்து மாஸ்டர் படம் இருக்குது. ஸோ அவரோட கரியரில் 3வது ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமில் வந்து மாஸ்டர் படம் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயுமே அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ 4வது இடத்துல வந்து பேட்டை படம் இருக்குது. ஸோ பேட்டை படத்துலேயுமே அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ 5வது வந்து விக்ரம் வேதா இருக்குது. ஸோ இந்த படத்துலேயுமே அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பாப்ல. பட் இந்த படத்தில் அவர் வந்து எனக்கு ஹீரோவாக தான் தெரிஞ்சார், அவ்வளோவா வில்லனாக தான் தெரியல. பட் இந்த படத்தில் அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக விடுதலை பார்ட் 1 இருக்குது. ஸோ இந்த படத்துலேயுமே அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பாப்ல. ஸோ இவரோட ஹையஸ்ட் கிராஸ் ஃபிலிம் எல்லாமே வந்து எல்லா படங்கள்லையுமே இவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருக்காப்புல. பட் இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து வில்லனாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு வர சொல்லியிருக்காப்புல. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ அதை தாண்டி வந்து இவர் ஹீரோவாக நடித்த ஃபிலிம்ஸில் இப்போ 50வது படம் மகாராஜா வந்து 100 கிரோர் கிளப்பெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி இவர் வந்து ஹீரோவாக நடித்த படங்களில் எந்த படம் வந்து அதிக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக தெரியல. பட் ஹிட்டு கொடுத்துச்சா அப்படின்றதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 400 கோடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் லைனாக சொல்லிட்டுருக்கலாம். ஸோ இவர் ஹீரோவாக நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.